அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் சரி வீட்டிலேருந்து ஜாப்லாம் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் நாக்ரி யூஏஇ அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு யூஏல என்ன ஜாப் வேக்கன்றதெல்லாம் தெரியும். அதேமாதிரி யூஏஇயில் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, ஜாப் ஆப்ஸ். நீங்கள் அதையும் வந்து யூஏஇ ஜாப்ஸ் ஆப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து சில ஆப்ஸ் வருது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணலாம். ரெண்டாவது வந்து லிங்க்டின்ல கொடுக்கலாம், சரிங்களா? மோஸ்ட்லி லிங்க்டின்ல கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஹோட்டலியர்ஸு, கேட்டரிங் ஜாப்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன எந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து அவங்க இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஸில் நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருந்துட்டு நிறைய ஜாப்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன். அதில் வந்து அவங்க நிறைய கேட்குறது என்னென்னா, நிறைய பேர் ஓன் விசா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சிலர், ஒரு நிறைய பேர். இன்னும் சிலர் வந்து விசிட்டிங் விசா இருந்தாலும் நீங்கள் அவங்க நீங்கள் வந்து யூஏஇயில் இருக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது, நீங்கள் அதுக்காக யூஏஇ வந்து தேடிங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம், சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வந்ததுக்கப்புறம், இப்போ நான் ஜாபில் இருக்கேன், பட் நான் வந்ததுக்கப்புறமா நான் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 67 ஜாப்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், சரிங்களா? டைரெக்டாக கிடையாதுங்க, எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா அப்ளை பண்ணது 67. ஆனால் ஒரு ஜாப்ஸு கூட மெயில் வந்திருக்கு, ஃபஸ்ட் அப்ளை பண்ணும்போது தேங்க்ஸ் ஃபார் அப்ளைடு இந்த மாதிரி ரிட்டன் மெசேஜ் இந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர யாருமே இந்த டேட்டில் இன்டர்வியூ நடக்குதுன்னு யாரும் கிடையாது. ஒருவேளை ஏஜென்ட் மூலிமா பண்ணனா, இங்கே ஏஜென்ட் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட் மூலிமா சொன்னீங்கன்னா வேணால் கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அமௌண்ட்டு தர மாதிரி இருக்கும், அது எப்படின்னு தெரியல. பட் நான் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணது 67 ஜாப்ஸ் அப்ளை பண்ணேன், ஒரு ஜாப்ஸ் கூட இன்டர்வியூக்கு கூப்பிடல. இதுக்கு நான் இங்கே தான் இருக்கேன், சரிங்களா? நீங்கள் லிங்க்டின்ல அட்டன் பண்ணுங்கள். இப்போ நான் ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறவருக்கு ஒருத்தர் என்ன மாதிரியே வந்து ஜாப் வாங்கியிருக்கிறாரு, அவர் எப்படி வாங்கினாருன்னா 1 இயர் 3 மந்த்ஸ், அதாவது 15 மாதம் அவர் தொடர்ந்து சேர்ச், அதாவது இங்கே யூஏல தான் இருந்திருக்காரு, வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஜாப்பை வந்து வாங்கிட்டு கிடச்ச ஜாப்பில் இருந்துக்கிட்டு அவர் அந்த ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார், அதாவது அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதில் 1 இயர் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா ஒரே கம்பெனிலேருந்து கூப்பிட்டு அவருக்கு இன்டர்வியூ எடுத்து அவரை வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. 1 இயர் 3 மந்த்ஸ் ஞாபகம் வச்சுங்க, 15 மாதம் கழித்து தான் அவர் ஜாப்புக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அவர் சொன்னது தான். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தனே வந்தோடனே 2 மந்த்ஸில் கிடச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது, 1.5 இயருக்கு முன்னாடி 15 மாதம் அவர் வெயிட் பண்ணி அவர் சேர்ச் பண்ணிக்கிட்டே இருந்து 15 மாதத்தில் ஒரு ஜாபு கூப்பிட்டு அவருக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது, சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கை விடாமல் நீங்கள் அங்கேருந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்துட்டு வேலை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இங்கே செலவுகள் ரொம்ப அதிகம். நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னா கூட மினிமம் ஒரு 350-400 ரூபா நம்ம இந்தியன் ரேட் ருபீஸில் ஆகுது சாதாரணமாக. அதனால் நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம்ன்ட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. இல்லை எங்ககிட்ட கேஷ் நிறைய இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே சிங்கிள் பெட் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா 500-550 வாங்குறாங்க மாதம், கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து தங்கி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம், சரிங்களா? இங்கே 7 ஸ்டேட் இருக்குது, நீங்கள் ரெகுலராக வந்து மெட்ரோ பஸ் அவைலபிள் இருக்குது, டாக்ஸி இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஜாப்ஸும் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 100%-ல் 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 90% ரெஃபரன்ஸ் இல்லாமல் இங்கே வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பெரிய கம்பெனியில், ஒரு மிடில் கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. அதர்வைஸ் நீங்கள் லோ லெவலில் இருக்கிற ஜாப்ஸ் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.